தமிழக அரசு வேட்டி சேலை உற்பத்தி திட்டத்தில் நிலுவையில் உள்ள தொகை 40 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தொடக்க கைத்தறி விசைத்தறி நெசவாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தொடக்க கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் சங்கம் கூட்டம் பவானியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் கோபு தலைமை தாங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முக்கிய கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. அதில் தமிழக அரசின் வேட்டி சேலை மற்றும் சீருடை ரகங்கள் உற்பத்தி செய்து சப்ளை செய்த வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள சங்கங்களுக்கு வரவேண்டிய நிலுவை தொகையான ₹40 கோடியை தமிழக அரசு உடனடியாக தர வேண்டும். தமிழக அரசின் வேட்டி சேலை மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு நூல் சப்ளையில் உள்ள கோன் பைகள், கோன் அட்டைகள் மற்றும் பாலிஸ்டர் நூல் பெட்டிகளுக்குண்டான விலைகளை பிடித்தம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜெகதீஷ்குமார், செயலாளர் வடிவேல் உட்பட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று 12/8/2023 அன்று தமிழ்நாடு விசைத்தறி நெசவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திலே கடந்த 2022-23 பள்ளிச்சீருடை திட்டத்திற்காக உற்பத்தி செய்து அனுப்பப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக. அதனுடைய நிலுவைத் தொகை மற்றும் இலவச வேட்டி சேலை உற்பத்தி கைத்தறி சங்கங்களின் மூலம் அனுப்பப்பட்டுள்ள அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதனுடைய கூலி நிலுவைத் தொகையும் உடனடியாக சங்கங்களுக்கு வழங்க வேண்டி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு உடனடியாக விசைத்தறி சங்கங்களுக்கு இலவச வேட்டி சேலை உற்பத்தியை அரசு அனுப்புமாறும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிலுவைத்தொகை சென்ற ஆண்டு இதில் வந்து 40 கோடி ரூபா வரைக்கும் சங்கங்களுக்கு வந்து வர வேண்டியிருக்கு. 40 கோடி 2022-23 பள்ளி சீருடை திட்டத்திற்கு விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசிலிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை அதை உடனடியாக வழங்கினா தான் சங்கங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுற நிலைமையில் இருக்குது. சங்கங்கள் வந்து இப்போ மிகுந்த பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. அரசு எவ்வளவு விரைவாக அந்த நிலுவைத் தொகையை வழங்குகிறதோ வழங்கினால் மட்டுமே சங்கம் தொடர்ந்து செயல்படுகின்ற நிலைமையில் இருக்கின்ற காரணத்தால் தயவு கூர்ந்து தமிழக அரசு விசைத்தறி சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குமாறு சங்கத்திலே இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு இருக்கு. இதில் வந்து 40 கோடி வரணுங்க அனைத்து சங்கங்களுக்கு சேர்ந்து தமிழ்நாடு முழுசுமே. எஃப்டிஎஸில் வந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை 10% கணக்கு முடித்து பண்ணாமல் இருக்குது. அதுவும் ஏறக்குறைய ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வர வேண்டியது.